இயேசுவேவும் பேரன்பு கேட்ப எனக்கு மனமிரங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும் குற்றங்களை துடை தருளும் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் சகோதர சகோதரே அனைவருடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த திங்கட்கிழமை இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு இந்த புதிய நாளை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று தவக்காலத்தின் 13 நாள். இந்த புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்களோடு முடிந்திருந்து அவர் பயணிக்கின்றார். படிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியங்கள் வழியாக நபர்கள் வழியாக செயல்கள் வழியாக உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமாக்கவே ஒரு பங்கில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். ஆனால் அவர் மகா கஞ்சன். பங்கிக்கு என்று ஒரு உதவியும் அவர் செய்ததே இல்லை. ஒரு முறை பங்கில் இருக்கக்கூடிய வின்சந்தே பவுல் சபையார் அவரிடம் ஏதாவது ஒரு உதவி கேட்க வேண்டும் என்று வீட்டுக்கு சென்றார்கள். வின்சந்தே பவுல் சபையார் சென்று அவரிடம் முறையிடுகிறார்கள், ஐயா உங்களுடைய மாத வருமானம் 50,000 வாங்குகின்றீர்கள், ஆனால் நீங்கள் பங்குக்கென்று இதுவரையில் எதுவும் செய்ததில்லை. வின்சந்தே பவுலுக்காவது நீங்கள் ஏதாவது உதவி செய்தால் நாங்கள் அதை ஏழை எளிய இல்லாதவர்களுக்கு உதவி செய்யலாமே என்று கேட்க அவர் ஆரம்பித்தாராம். உங்களுக்கு தெரியுமா, இதோ படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய என்னுடைய தாய் என் வீட்டில் கிடக்கின்றார். அது உங்களுக்கு தெரியுமா? 4 குழந்தைகளை விட்டுவிட்டு என்னுடைய தங்கையினுடைய கணவர் விபத்தில் இறந்து விட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? இதோ என்னுடைய தம்பி விபத்தில் சிக்கி மருத்துவமனையிலே 2 சிகிச்சை பெற்று வருகிறார். அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாராம். இந்த வின்சந்தே பவுல் சபையாருக்கு ரொம்ப வருத்தம். உடனே வின்சந்தே பவுல் சபையினுடைய உறுப்பினர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த பணக்காரர் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தாராம், இவர்களுக்கெல்லாம் செய்யாத உதவியை உங்களுக்கு நான் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய தாய்க்கோ என்னுடைய சகோதரிக்கோ அல்லது சகோதரனுக்கோ செய்யாத உதவி உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொன்னாராம். ஆமன் மிகுரை இப்படித்தான் இந்த நாளிலே ஆண்டவர் அருமையா சொல்கிறார், நான் நன்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நன்மை உள்ளவர்களாக இருங்கள். இந்த நன்மையில் பிறக்கக்கூடியதுதான் தோ இரக்கமும் மன்னிப்பும். நான் இரக்கப்படுகிறேன், உங்களை மன்னிக்கின்றேன், நீங்களும் இரக்கமும் மன்னிப்பும் கொண்டவர்களாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் கெட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் அங்கு என்ன கிடைக்கும்? தீர்ப்பும் கண்டனம் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம். இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், என் தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு நான் அமைக்கு குலுக்கி சறுக்கி விடும்படி கொடுப்பேன். நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்பிடப்பட மாட்டீர்கள். கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்குள்ளாக மாட்டீர்கள் என்பதை தாரக மந்திரமாக இந்த தவக்காலத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் இரட்சியின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார்.
ஆம் அன்பிற்குரே, இதோ எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அமைக்கு குளிக்கு சறுக்கி விழும்படி நான் கொடுப்பேன். எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கின்றீர்களோ அதே விசுவாசத்துல உங்களுக்கும் அமைக்கு குளிக்கு சறுக்கி விழும்படி நான் கொடுப்பேன். அளவு என்பது வெறும் இதோ படி அல்ல, கிலோ கணக்கில் அல்ல, மாறாக இவை அத்தனையும் ஏதோ அளவை என்பது இங்கு விசுவாசத்தை அழைக்கின்றது. நீங்கள் எந்த அளவுக்கு என் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்ய நினைக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பரிவுள்ளவர்களாக இருக்கின்றீர்களோ, அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் இதோ பிறரை தீர்ப்பிடாமல் இருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு நானும் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கேட்பதற்கு முன்பாக உங்கள் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என்றுமே என்னுடைய நீதியின் வழக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் என்று இருப்பீர்கள். இந்த தவக்காலம் அதற்குரிய காலம். ஆபன்புமைக்குடே, இதோ நாம் இரண்டு பேர் சேர்ந்தோம் என்றால் அங்கு மூன்றாவது நபரை பற்றி தானே கண்டனம் செய்கிறோம், தீர்ப்பிடுகிறோம், இல்லாத பொல்லாததை பேசுகிறோம், அவருடைய பெயருக்கு களங்கு விளைவிக்கின்றோம். இதோ இந்த தவக்காலத்தில் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு மன்னிக்கக்கூடிய நபர்களாக, மறக்கக்கூடிய நபர்களாக நாம் பெரும்பாலும் மன்னிக்கலாம். ஆனால் ஒரு சில நபருடைய வார்த்தைகளை, ஒரு சில நபருடைய செயல்பாடுகளை, ஒரு சில நபருடைய நடத்தையை மறக்க முடியாது. ஆம் அன்புமிக்குள்ளே என்று ஆண்டவர் கூறுவதெல்லாம் மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள். முதலும் மன்னி, அதற்கு பிறகுதான் அந்த மனப்பான்மை வரும். தத்துவ எல்லை அருமையாக சொல்ற அத்வைதா என்று சொல்கிறார்கள். இரண்டு, ஆனால் இரண்டு அல்ல, ஒன்று. கடவுளும் மனிதனும் வெவ்வேறாக தெரிந்தாலும் அந்த மனிதனுக்குள் கடவுள் இருக்கின்றார். ஆம் அன்புமிக்குள்ளே, அப்ப நாம் பிறரை மன்னிக்கின்ற போது, நல்லது நினைக்கின்ற போது, பாசிட்டிவா நினைக்கின்ற போது, நேர்மறை சிந்தனையோடு இருக்கின்ற போது அங்கு கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார் என்றால் அது மிகையாகாது என்று நாம் கடவுளுடைய சுபாவத்தையும் மனித சுபாவத்தையும் இதோ இரக்கத்தோடு பரிவோடு மற்றவரிடம் காண்பிக்க இந்த காலம் இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், பரிவின் காலம், மனமாற்றத்தின் காலம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து செபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. நீ இரக்கம் உள்ளவர் போல நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, நாங்கள் இரக்கமும் மன்னிப்பும் கொண்ட பிள்ளைகளாக, நன்மைத்தனம் கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் என்று வாழ கிருபை தரும்படி இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோடு அவர்களை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோம், பேசாமல் இருக்கிறோம், சண்டை சச்சரவோடு இருக்கிறோம், இன்னும் மனத்தாங்களோடு இருக்கிறோம். பேசினால் அந்த உள்ளார்ந்த காய இன்னும் ஆறல, இன்னும் அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம், நினைக்கின்ற போதெல்லாம் குமுறி எழுகின்றது, இதோ இரத்த அழுத்தம் கூடுகின்றது, சர்க்கரை கூடுகின்றது. அப்பா, அத்தனையும் தவிர்த்து இரக்கப்பட்ட இரக்க குணம் கொண்டவர்களாக என்று வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்போதும் மன கண் முன் நிற்கின்றது, என் மனக்கண் முன் நிற்கின்றது. இயேசுவேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு மனமிறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும், குற்றங்களை துடை தரும்.